ஒரு முறை இன்னைக்கு வேறு ஒரு விஷயத்தை பற்றி பேசலாம் நாம் தெரிஞ்சிட்டே செய்கிற ஒரு தவறு என்னன்னா இந்த திறன் பேசி தொலைக்காட்சி காண்பிச்சிட்டே குழந்தைக்கு சாப்பாடு ஊட்ட வைக்கிறது செய்கிறது தப்பு அப்படின்னு தெரிஞ்ச போதிலும் வேறு வழியிலே நினச்சிட்டு நிறைய இளம் தாய்மார்கள் செய்யக்கூடிய தப்பு இதுதான் சரி இதை எப்படி சரி செய்யுதுங்கிறத இன்னைக்கு பார்க்கலாம் முதல்ல ஒரு குழந்தை சாப்பிட்றதுக்கு என்னென்ன தேவை ஒன்றும் நல்ல பசி இருக்கணும் அதுக்கு இரவு நல்ல உறக்கம் இருக்கணும் பகல் நேரத்தில் போதுமான விளையாட்டு இருக்கணும் வீட்டில் எந்நேரமே குறிச்சிக்கிறதுக்கு உணவு கொடுத்துட்டே இருக்கக்கூடாது மிட்டாய் சாக்லேட் சிப்ஸு ஆகியவற்றை சாப்பாட்டுக்கு முன்னாடி தரக்கூடாது தொலைக்காட்சி சாப்பிடும்போது சாப்பிட்றங்கிற பழக்கத்தை சிறு வயசுலேருந்தே பழக்கி இருக்கக்கூடாது சத்து குறைபாடு இல்லாமல் இருக்கணும் காலையில் எழுந்தவுடன் கழிப்பறைக்கு போய் மலம் கழிக்கணும் இரும்பு சத்து துத்தநாக சத்து வைட்டமின் சத்து குறைபாடு இருக்கக்கூடாது உடல் பூச்சி பாதிப்பு இருக்கக்கூடாது சரியான உணவு வகைகளை தரணும் வெறும் பாலோ சத்து இல்லாத உணவு பொறுத்து பழக்கி இருக்கிறது அதிக அளவில் பால் பொருளை தர்றது இனிப்புள்ள பொருள்களை தரது என்ன மலைச்சி போயிட்டீங்களா இப்படி குழந்தைக்கு பசி இல்லாமல் இருக்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கலாம் முதல்ல ஒரு தாழ்ந் எடுத்துக்கோங்க உங்கள் குழந்தைக்கு இதில் ஏதாவது பிரச்சனை இருக்கிறதா அப்படின்னு ஒன்று சரி பாருங்க ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அதற்கு தேவையான மருத்துவ சிகிச்சை உணவு மாற்றம் அல்ல வாழ்க்கை முறை மாற்றத்தை மேற்கொண்டோம்னா பசி வர்றதுங்கிறது சிரமம் இருக்காது சரி பசி வந்துடுச்சு குழந்தை இப்போ வீட்டு சாப்பாடை சாப்பிட மாட்டேங்குது என்ன செய்யலாம் இதுவரை என்ன உணவு கொடுத்து பழக்கிருக்குங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் குழந்தை தினமும் சாப்பிட்ற உணவு பழக்கம் இருக்கும் ஆறு மாதம் முடிஞ்ச உடனே வீட்டு உணவுகளை காரம் இனிப்பு சேர்க்காமல் ஒவ்வொரு விதமாக சமைச்சு பசி இருக்கும்போது தந்து பழக்கியிருந்தால் ஒன்பது மாதம் முடியும் போது குழந்தை அனைத்து வீட்டு சாப்பாட்டையும் சாப்பிட்டு பழகி இருக்கும் எல்லா வகையான கீரை காய்கறி பருப்பு எல்லாம் சாப்பிடுவோம் பத்து மாதம் கழித்து குழந்தைக்கு துப்புற பருவம் வர ஆரம்பிக்கும் மூணு வயசு வரை புது உணவை பழக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கும் அதனால தான் வீட்டு உணவுகளை ஆறுலேருந்து ஒம்பது மாசத்துக்குள்ள பழக்கிறது விடுறது ரொம்ப சிறப்பு வீட்டு உணவு பழக்கத்தை பொறுத்து சைவமோ அசைவமோ சேர்த்துக்கலாம் முதல் மூன்று வயசு வரைக்கும் என்ன சாப்பிட்றானோ அதுதான் பின்னாடி பிற்கால வாழ்க்கையிலும் பிடித்த உணவுகளாக இருக்கும் அந்த உணவின் ஊசி குழந்தைகள் மனசில் பதிஞ்சிருக்கும் அதனால் குழந்தை அதை மட்டும் வாழ்நாள் முழுசும் சிறப்பாக சாப்பிடும் சிறு வயசில் சரியான கீரை காய்கறி சாப்பிடாம இருந்தால் பெரியவங்கான பின்னாடி நம்மளுக்கு அது மேலே ஆசை இல்லாமல் இருக்கிறத பார்த்துருப்போம் சின்ன வயசில் தீனி குப்பை உணவுகளை நிறையா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா அதுக்கு மேலே ஒரு பற்று நமக்கு இருக்கும் அதனால் ஆறு மாதம் வரை தாய்ப்பால் அதற்கு பிறகு வீட்டு உணவோடு தாய்ப்பால் இரண்டு வயசுக்கு பின்னாடி தான் பால் பொருளை தரது அப்படிங்கிறத முதல்ல முடிவு பண்ணிக்கோங்க உணவை அப்படியே தர வேண்டாம் சின்ன சின்ன மாற்றங்கள் செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைக்கு கீரை காய்கறி பழக்கில் பிடிக்காமல் இருக்குதுன்னா கீரையை பலவிதமாக சேர்த்தி தரலாம் காலை உணவுகளான இட்லி தோசை சப்பாத்தி பூரி ஆகியவை கீரையை சேர்த்து அரைச்சி கலந்து நிறம் மாற்றி உபயோகப்படுத்தலாம் காய்கறியின் ருசி கீரை ருசி படிப்படியாக பழக ஆரம்பித்த பின்னாடி நேரடியாக தரத்துக்கு இது ரொம்ப உதவியாக இருக்கும் கீரையை வந்து எப்படி தரலான்னு கேட்டால் நிறைய பேர்த்துக்கு ஒரு பொரியலை தவிர கடைஞ்சி தர தவிர வேறு விஷயம் தெரியறதே இல்லை குழம்புல தரலாம் சொன்ன மாதிரி இட்லி தோசை காலை உணவுகளில் சேர்த்துக்கலாம் பிரியாணியில் சேர்த்து தரலாம் வடையில் சேர்க்கலாம் பொங்கலில் சேர்க்கலாம் ஏழு நாட்களும் இப்படி ஏழு விதமான கிரிகளை சேர்த்து குழந்தைக்கு ருசி வித்தியாசம் தெரியாமல் பழக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க ரொம்ப சுலபம் இதைப்போல் தான் ஒவ்வொரு காய்கறிகளை தருவதற்கு நாம் முயற்சிகளை தரணும் கடிவாளம் போட்ட குதிரை போல் ஒரே உணவைகளை தர்றது இக்கால குழந்தைகளுக்கு என்ன எந்த குழந்தைக்குமே விருப்பமாக இருக்காது ஏன்னா அவங்க தொலைக்காட்சி உணவு விடுதிகள் உள்ள விதவிதமான உணவுகளை பார்க்குறாங்க அது அவனுடைய ருசி மனம் எல்லாம் அதை மயக்குது அதில் இருக்கிற அதிக உப்பு சர்க்கரை இனிப்பு கொழுப்பு ஆகியவை நாக்க வேறு ருசிக்கு பழக்கிறது அதனால் அந்தளவு உப்பு சர்க்கரை கொழுப்பு சேர்க்காம நம்ம உணவுலேயே சிறிது தயாரிப்பு மாற்றம் செஞ்சு தரது குழந்தைகளினுடைய இக்காலத்துக்கு ஏற்ற உணவாக இருக்கும் அடுத்து உணவின் ருசியையும் சத்தையும் குழந்தை அறியாமல் போய்விடும் இந்த மாதிரி தீனி குப்பை உணவுகளை கொடுக்கும்போது அதுவும் பொம்மை படத்தை பார்த்துட்டு இருக்கும்போது லபக்குன்னு தள்ளி மடக் மடக்குன்னு தண்ணி தந்து வேகமாக விழுங்க வச்சு அவசர அவசரமாக பள்ளிக்கூடத்துக்கு தான் எல்லா வீடுகளிலும் நம்ம பார்க்குற காலை நேர காட்சி அதுக்கு பதிலாக குழந்தை தன்னுடைய உணவை தானே சாப்பிட்றதுக்கு சிறு வயசுலேருந்தே பழக்கிடலாம் அந்த குழந்தைக்குன்னு ஒரு தட்டு அந்த தட்டில் உணவை பசைஞ்சு வச்சிடணும் தானே எடுத்துக்கொள்ள ஆறு மாதத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பழக்கணும் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டூ போகிற குழந்தைக்கு கூட அவங்க அம்மா அப்பா கை குழந்தை மாதிரி நினச்சி சாப்பாடு ஊட்டுறத பார்த்துருக்கலாம் தன்னுடைய உணவை தானே சாப்பிட்ற பழக்கத்தை குழந்தைக்கு ஏற்படுத்துறது ரொம்ப முக்கியமான விஷயம் சாப்பிடும்போது இந்த சத்து இருக்குது அப்படிங்கிறது மட்டும் சொல்லாமல் ருசியை அதிகப்படுத்துங்க தானே குழந்தை சாப்பிடும் அது கூட அது த நல்லதை சாப்பிட்ணுங்கிற ஆசையும் ஒரு உத்வேகம் வந்துடும் பின்னாடி உணவை பழக்கிறதுங்கிறது நம்ம வேலையாக இருக்காது குழந்தை தானே உண்டு பழகிரும் சரி இப்படி பழகின குழந்தைக்கு நீ என்ன செய்கிறது முதல்ல நம்ம சொன்னது போல் உடல்நிலை சம்மந்தமான பிரச்சனை ஏதாவது இருந்துச்சுன்னா சரி செய்யலாம் சத்துக்குறை விருந்துன்னு வச்சுக்கோங்க இரும்பு சத்து தூத்தனாக சத்து மருந்து சேர்த்துக்கலாம் மலச்சிக்கல் இருந்தால் மலச்சிக்கலை சரி செய்யலாம் தூங்குறதுக்கு ரெண்டு மணி நேரம் முன்னாடியே டிவி மொபைலில் நிறுத்தணும் முடிஞ்ச வரைக்கும் பன்னெண்டு வயசுக்கு முந்தின குழந்தைகளுக்கு மொபைல் தர வேண்டாம் குழந்தைகளுக்கு அதிகபட்சமாக ஒரு மணி நேரத்துக்கு மேலே திரை நேரம் வேண்டாம் பன்னெண்டு மணி நேரம் உறக்கம் சிறு குழந்தைகள் இருந்து பருவ வயது குழந்தைகளுக்கு குறைஞ்சது ஒம்பது மணி நேரம் உறக்கம் என வயசுக்கு ஏற்ப அது வேறுபடும் நல்ல தூக்கம் இருந்தால் தான் உணவு ஜீரணமாகும் காலையில் சுலபமாக மலம் கழியும் வயிறு காலியாக இருக்கும் பசிங்கிறது மிகச் சுலபமாக ஏற்படும் சரியாக சாப்பிடணுன்னா தினமும் காலையில் குழந்தை மலம் கழிக்கணும் அதுக்கு உணவில் நாம் முதல்ல சொன்னது போல் கீரை பழங்கள் எல்லாத்தையும் நேரடியாக தரலாம் இல்லைன்னு வச்சுக்கோங்க சொன்ன மாதிரி வேறு விதமாக செய்யலாம் அல்லது பாயாசம் பழம் சேர்ந்த உணவுகளையும் சேர்த்து பழக்கி விடலாம் போதுமான அளவு காய்கறி கீரை பழங்கள் சேர்த்து நீர் சேர்க்கும்போது குழந்தைக்கு தேவையான நார்ச்சத்து கிடைக்கும் சத்து குறைபாடு படிப்படியாக குறையும் குழந்த பசின்னு சொன்னதுக்கு பின்னாடி உணவை தரணும் எந்நேரமே போட்டு வாயில் திணிச்சிட்டே இருக்கக்கூடாது ஒரே மாதிரியான உணவை தராமல் வெவ்வேறு விதமாக வெவ்வேறு ருசியில் முதல்ல சொன்ன மாதிரி சமைச்சி தரலாம் பிடித்த உணவுகளிலிருந்து பிடிக்காத உணவுகளுக்கு படிப்படியாக மாறணும் தோசை கீரைக்கு பிடிக்கும்னா கீரை காய்கறி சேர்த்து தோசையில் வைக்கலாம் தோசை புட்டு இட்லி கொழுக்கட்டைன்னு வெவ்வேறு விதமாக உங்கள் திறனை பயன்படுத்தி பிடிக்காத உணவுகளை அதோடு சேர்த்தி தரலாம் இட்லியில் காய்கறி பழங்கள் கேரட் ஆரஞ்சு அப்படின்னு ஒன்றா சேர்த்தி ருசியை மாற்றி செய்யலாம் அப்போ குழந்தைக்கு உணவு உண்பதுங்கிறது மிக சுலபமாக ஆகிடும் குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும்தான் உணவை தரணும் பசி நல்லாயிருக்கும் உணவினை தரும்போது குழந்தைகளுக்கு பெற்றோர்கள் கதை சொல்கிறது விளையாட்டுக்கு அனுப்பிக்குது வெளியே வேடிக்கை ஆன்பிக்குது பிற விஷயங்களை சொல்லுவது அப்படின்னே உணவை ஊட்டணும் உணவின ருசியை பற்றி அடிக்கடி சொல்லித்தரலாம் பெரிய குழந்தைகளுக்கு உணவை போது அவளோட உதவியை பெறலாம் ருசியான உணவாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க குழந்தைகள் தானே சாப்பிடுவாங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது என்ன நண்பர்களே நாம் சொன்ன விஷயங்களை நல்லா கவனத்தில் எடுத்துக்கோங்க ஒரு முறைக்கு ரெண்டு முறை போட்டு கேளுங்க உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு இதை ஒன்றுன்னா உபயோகப்படுத்த ஆரம்பிங்க இந்த யோசனைகள் எல்லாம் உபயோகப்படுத்தி உங்கள் நலத்தை உடல்நலத்தை செய்யுங்க நல்லா சாப்பிட பழக்குங்க ஏன்னா சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடிங்கிற மாதிரி நல்ல உணவு பழக்கம் நல்ல உடலையும் நல்ல உடல் நல்ல மனத்தையும் குழந்தைக்கு தரும் எதிர்காலத்தில் நம்ம குழந்தைகள் மிகச்சிறந்தவர்களாக இருப்பதற்கு நல்ல உணவு பழக்கம் நல்ல உடல்நிலை மற்றும் நல்ல உறக்கம் இவை மூணும் ரொம்ப முக்கியம் அடுத்த முறை உறக்கத்தை பற்றியும் திறன்பேசிகளால் உறக்கத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை பற்றியும் பேசுவோம் நன்றி வணக்கம்